எனக்கு நீங்கள் ஓட்டு போடவில்லை, நான் காசு கொடுத்துதான் தேர்தலில் வெற்றி பெற்றேன் என பட்டியலின மக்களிடம் சாதிய வன்மத்தோடு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் செயல்படுவதாக புகார். புழுக்கள் கலந்த குடிநீரை கொடுத்து தங்களது உடல் நலத்தை மோசமாக்குறாங்க, எங்களுக்கு சுத்தமான தண்ணீரை தந்தாலே போதும் என தென்காசி மக்கள் மனவேதனையோடு குமுறும் காட்சிகள்தான் இவை. அவர் சொல்றாரு ஐயா ஆர்டர் போட்டாரா, ஐயா தான் செய்ய மாட்டாரு, நமக்கு பிரசிடென்ட் தான் செய்ய மாட்டாரு, ஐயா வந்து ஓட்டு கிட்டு கொடுக்குறாங்கறாரு, எங்கட்ட ஓட்டு செல்லலன்றாரு. அதனால தென்காசி மாவட்டம் புளியரை ஊராட்சியில் உள்ள 12வது வார்டில் பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்களுக்கு சிறுமுலாபேரி அணையிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் சுத்தமான குடிநீரை குடித்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடனே வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் புளியரை ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள திமுகவை சேர்ந்த அழகிய திருச்சிற்றம்பலம் என்பவருக்கு அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த அவர் பட்டியலின மக்கள் மீது ஜாதி வன்மத்தோடு செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. தனக்கு ஓட்டு போடாத உங்களை சும்மா விடமாட்டேன், நிச்சயமாக பழி வாங்குவேன் என ஆத்திரத்திலிருந்த அவர் தொடர்ந்து அப்பகுதி மக்களை சாதி ரீதியாக அச்சுறுத்தி வந்திருக்கிறார். இதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் அப்பகுதி மக்கள் தினந்தோறும் திமுக பிரமுகருக்கு அஞ்சியே தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளனர். தீராத சாதி வெறியோடு சுற்றி திரிந்த ஊராட்சி மன்ற தலைவர் எனக்கு நீங்க ஓட்டு போடவில்லை, நான் காசு கொடுத்துதான் தேர்தலில் வெற்றி பெற்றேன் எனவும் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்த சிறுமுலாபேரி அணையின் குடிநீரை அவர் நிறுத்தியிருக்கிறார். மேலும் அங்குள்ள கிணற்றில் இருந்த மாசடைந்த தண்ணீரை லாரி மூலம் அப்பகுதி மக்களுக்கு அவர் விநியோகம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதில் புழுக்கள் கலந்திருப்பதை அறியாமல் குடித்த பட்டியலின மக்கள் தொடர்ந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டு தவித்து வந்துள்ளனர். குடிக்கும் நீரில் கூட புழுக்களை கலந்து தங்களை தினந்தோறும் நோகடிப்பதாக கூறி பட்டியலின மக்கள் அழுது புலம்பியுள்ளனர். இது தொடர்பாக செங்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பொதுமக்கள் புகார் அளித்தனர். இது குறித்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்திய அவர் ஊராட்சி மன்ற தலைவர் தன்னுடைய பேச்சை கேட்பதில்லை என்றும் அவர் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியதாக கூறப்படுகிறது. பட்டியலின மக்கள் குடிக்கும் நீரில் புழுக்களை கலந்து விநியோகம் செய்த திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு குடி தண்ணி வந்துட்டு 15 நாள் ஆயிடுச்சு கேட்டீங்களா. குடி தண்ணி வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு லைனில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை இப்போ 3 மாதம் கட் பண்ணிவிட்டு டேங்கரில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து வெறும் புழு இருக்குது. ஹெல்த் மினிஸ்டர் வந்தாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் வந்தாங்க, தண்ணியும் காணிச்சிட்டோம், ஆளுகளுக்கெல்லாம் காய்ச்சல்னு சொல்லிட்டோம். இந்த தண்ணி கொண்டுட்டு வரமுக்காங்க, திருப்பி வரமாட்டேக்காங்க. குடி தண்ணிக்கு நாங்கள் என்ன செய்ய? எங்களுக்கு உடனடியாக எங்கள் பழைய லைனில் எங்களுக்கு தண்ணி விடணும். குளத்து தண்ணியும் கிணத்து தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்துட்டு புழுவையும் உங்கள்கிட்டையும் காணிச்சிட்டோம். இதுக்கு உடனே எங்கள் புளியர் பஞ்சாயத்தில் தலைவர் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் குடிக்கும் நீரில் மலத்தை கலந்த குற்றவாளிகள் மீது விடியாத திமுக அரசு இன்று வரை நடவடிக்கை எடுக்காத நிலையில் புளியரை மக்கள் குடிக்கும் தண்ணீரில் புழுக்களை கலந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.